ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு அப்பாவிக்கு துரோகம் செய்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு இருக்க முடியாது அந்த கர்மா வந்து நம்ம கிட்ட கேள்வி கேட்கும் நம்மள பழி வாங்கும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கார்கள் அது எக்ஸாக்ட்லி நடந்து கொண்டிருக்கு பிரதீப் அவர்களின் கர்மா ஆடுகின்ற ஆட்டம் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப பிரதீப்புக்கு நடந்தது ஒரு அநியாயம் அப்படின்னு தெரியாதவர்கள் கூட இப்ப அர்ச்சனா அவர்களுக்கு இந்த கேங் பண்ற விடயங்கள்

இங்க என்னடா நிக்ஷன் அப்படின்ற ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஒரு தகுதியே இல்லாத நபர் இந்த வீட்டுக்குள்ள இருக்க இந்த வீட்டுல மட்டுமில்ல எந்த ஒரு மக்கள் பார்க்கின்ற பொது நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்ள ஒரு அருகதையற்ற தகுதியற்ற நபர் தான் வந்து இந்த நிக்ஷன் அப்படின்ற ஒருத்தன் சோ அப்ப அப்படி ஒரு ஒருத்தன் ஒரு பொண்ணை பார்த்து மூஞ்சிய பாரு கருமா நாயி சொருகிடுவேன் சி தூ அப்படின்னு எல்லாம் சொல்றான் அங்க வந்து வயசான சீனியர் சிட்டிசன் அப்படின்ற மாதிரி விசித்திரம் அம்மா தாய் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க தாய் பாசத்தை வச்சு நாடகம் ஆடுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு இருபத்தி ஏழு இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இருபது வயசுல வந்து பொண்ணுங்க எல்லா கேட்ட ஏஜ் கேட்டிலையும் பொண்ணுங்க இருக்காங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு நிச்சயம் வந்து ஒரு ரவுடித்தனமா பொறுக்கித்தனமா இவ்வளவு அட்டூழியம் பண்ணுறான்

அப்படி இந்த நடக்கிற விடயங்களை எதை வந்து காமிக்குதுன்னா பிரதீப் அவர்கள் விடயத்துல இவன் நீங்க பண்ணது ஃபுல்லா நாடகம் ஏன்னா எந்த ப்ரூவுமே இல்லை சரி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு கிளியரா தெரியும் நம்ம வந்து என்ன உண்மையா நடந்துச்சுன்னே நம்ம பார்த்துடும்

ரெக்கார்ட் கொடுத்து அனுப்பின கமல்ஹாசன் இல்ல அப்படின்னு பிரதீப வழியில் அனுப்பின கமல்ஹாசன் இப்ப அடுத்தது அப்படின்றவன் மூஞ்சியப்பாரு கருமா தூ நாயி அதாவது கேவலமான கெட்ட வார்த்தைகளால இந்த நிக்ஷன் அப்படின்றவன் நம்ம அர்ச்சனாவை பத்தி பேசியிருக்கான் இப்ப இந்த ஜோவிகா அப்படின்றவங்க ஜோவிகா அப்புறம் வந்து விஷ்ணு அப்புறம் இந்த மணி இவங்க வந்து இவர் வந்து அசிங்கமா பேசுவாரு அசிங்கமான விடயங்கள் பண்ணுவாரு மாற மாதிரி அதற்கும் கமல்ஹாசன் வந்து ரெட் கார்டை கொடுத்தாரு பாத்ரூம் போனா பிளாஷ் பண்ணாம வர்றவன் இந்த நிக்ஷன் அதுக்கான வீடியோக்கள் இருக்கு ப்ரூவா இருக்கு அர்ச்சனா அவர்கள் தினேஷ் கிட்ட இதை பத்தி சொல்லியிருந்தாங்க சொன்னாரு இதை பண்ணது தான் அப்படின்னு ரெண்டு வீக்கு முதல் சோ அப்புறம் வந்து இந்த ஒரு பொண்ணு கிட்ட எப்படி கேவலமான வார்த்தைகள் அவன் பாவிச்சிருக்கான் சரிகிடுவாய் அப்படின்றது நாய் என்றது கர்மம்ன்றது பார்த்து சி ஒன்று துப்புறது அந்த பொண்ணு அனுமதி இல்லாம அந்த பொண்ணுக்கு கிட்ட போறது அப்படின்னு எக்கச்சக்கமான கேவலமான விடயங்கள் பண்றான் சோ இதெல்லாம் எதற்காமிக்குதுன்னா இந்த பிரதீப் அவர்களுக்கு எதிராக உரிமைக்குள் ஒன்பது பேர் தூக்குனார்கள்ல ஒன்பதா பதினொன்னா அந்த அத்தனை பேரும் பிரதீப் மீது என்னெல்லாம் குற்றச்சாட்டை வச்சாங்களோ அத்தனை குற்றச்சாட்டையும் இந்த நிக்ஷன் அப்படின்ற ஒரு ஒரு பொறுக்கி கம்பள பொறுக்கி வந்து இன்னைக்கே வந்து பண்ணி காமிச்சிட்டான் இதற்கு முதல் அவன் நிறைய பண்ணிருக்கான் ஐசுவோட வாழ்க்கையை நாசமாக்குனது ஐசுக்கு அவ்வளவு தூரம் நெகட்டிவிட்டி ஒர்க்கானா இவன் வினிஷா அவருடைய இமேஜை கெடுத்தது ஒரு பொண்ணுங்களை பொண்ணுங்களோட மன உழைச்ச மன மனதை வந்து கெடுத்தது கருப்பா இருந்தா வேலைக்காரி ஸ்ட்ரக்சர் சரியில்லை இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கணும் எனக்கு வந்து பூர்ணிமாவோட தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேவலமான அவனுடைய மனநிலையை வந்து காமிச்சிருக்கு எல்லா ரெண்டு வந்து பொறுக்கித்தனம் ரவுடித்தனம் கண்ணாடியா உடைக்கிறது பிரதீப் அவர்கள் மீது வன்மத்தில் அடிக்க போறது இப்போ அர்ச்சனா அவர்களுக்கு அடிக்க போனது இப்படின்னு பிரதீப்புக்கு இவங்க என்னென்ன குற்றச்சாட்டு செய்ய சொன்னாங்களோ அத்தனையும் அவன் இன்னைக்கே வந்து பண்ணிட்டான் இதுக்கு முதல்ல பண்ணிக்கொண்டு தான் இருக்கான் இதற்கு கண்டிப்பா வெளியில இருக்கிற நல்ல மக்கள் பெண்கள் கண்டிப்பா இவனை ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணும் இவனை மேல கேஸ் போடணும் அப்புறம் பெண்கள் உரிமை சட்டத்தின் மூலம் இவனை வந்து வெளியில எடுத்து இவனை ஜெயில போடணும் அப்படின்னு மக்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதே போல அர்ச்சனா உரிமை குரல் தூக்குனா கமல்ஹாசனால எதுவுமே பண்ண முடியாது சரியா எதுவுமே பண்ண முடியாது ஒரு தடவையே பண்ணி அவர் வந்து அவருடைய டோட்டல் இமேஜே போயிட்டு சரிங்களா கமல்ஹாசனா சி அப்படின்ற அளவுக்கு போயிட்டு சோ இன்னொரு தடவை அவர் வந்து அப்படி பண்ண முடியாது சரிங்களா அண்ட் இன்னொன்னு அது வந்து ஒரு சட்டம் பெண்ணுக்கு ஒரு சட்டம் நடத்துறது தான் கமல்ஹாசன் இங்க அர்ச்சனா அவர்களுக்கு நடக்கக்குள்ள அவரால் திரும்பவும் ஒரு தப்பை பண்ண முடியாது அர்ச்சனா அவர்கள் உரிமைக்குரல் தூக்குற பட்ச கண்டிப்பா நிக்சன் வந்து ரெக்கார்ட் கொடுத்து வெளியில போகப்படுவார் சரிங்களா உண்மையாவே உமன் சேஃப்டி இந்த உமனுக்கு இந்த நபரால் சேஃப்டி இல்லை அப்படின்னா அது நிக்சன் தான் உதாரணம் வினிஷாவை பத்தி அவன் பெண்களை பத்தி அவர் ஒரு கருப்பு பொண்ணுன்னா அவன் எப்படி மனநிலையில வச்சிருக்கான் அவர் ஸ்ட்ரக்சர் நல்லா இல்லைன்னா அவன் பெண்களை எப்படி பாக்குறான் அதுவே கலரான ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்க இவன் என்ன அப்படி பாக்குறான் இவனுடைய மரலை காமிச்சிருக்கு அதே நேரத்துல பெண்கள்கிட்ட ரவுடித்தனம் பண்றது கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுறது அடிக்க போறது அப்படின்னு இவனுடைய செயற்பாடுகளை காமிக்குது சோ இவன் வந்து ஒரு சொசைட்டிலேயே ஒரு டேஞ்சரான ஒரு ஆளு இந்த நிகரீங்களா இந்த மூணாவது புறமோல அவ்வளவு தூரம் பிரதீப்புக்கு எதிராக உமன் சேஃப்டி என்ற விடயத்தை இந்த பூர்ணிமா அதாவது அதே வார்த்தை பிரதீப்புக்கு ஒரு விடயம் வரைக்கும் இவன் இருந்தா நான் இருக்க மாட்டேன் பேசாம இவனுக்கு ஐம்பது லட்சத்தை அப்படின்னு சொன்னது பூர்ணிமா எக்ஸாக்ட்லி அதே இன்னைக்கு மூணாவது புறமலை பாத்தேன் பேசாம ஐம்பது லட்சத்தை அவட்டையே கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றேன் இந்த பூர்ணிமாலாம் என்ன ஜென்மம்னு எனக்கு தெரியல மக்களை சரிங்களா இனம் இனத்தோட சேர்ந்து இருக்குது பூர்ணிமா நிக்ஷன் ரெண்டுமே ஒரே மர்த்தான் மண்டல அறிவும் இல்ல இந்த சொசைட்டிக்கு டேஞ்சர்ஸ் சரிங்களா சோ இப்படி எல்லாமே எல்லாமே அர்ச்சனா அவர்கள் உரிமைக்குரல் தூக்குனா கண்டிப்பா கமல்ஹாசனால ஓட முடியாது ஒளிய முடியாது அவர் செக்மெண்ட் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகும் சரிங்களா அவருடைய இமேஜ் டோட்டல் டேமேஜ் இதுக்கு மேலேயும் பண்ணிக்க அவர் முயற்சி செய்தாலும் அதற்கான சான்சஸ் வந்து இல்ல லெட் சி என்ன நடக்குது அப்படி என்பதை பார்க்கலாம் சரிங்களா என்ன நினைக்கிறீங்க அப்படி என்பதை சொல்லுங்க மக்களே அப்புறம் இன்னொன்னு அர்ச்சனாக்கு எதிராக யார் யார் கொமெண்ட் பண்றீங்களோ நீங்க வந்து உங்களையும் உங்களோட ஃபேமிலியையும் நீங்களே அவமானப்படுத்திக்கிறீங்க சரிங்களா இப்ப பெரிய பெரிய நபர்கள் எல்லாம் சொல்லுவாங்க என்னோட ஒர்க் பண்ற ஒரு நண்பர் சொன்னாரு ஒரு பொண்ணை எனக்கு தெரியும் ஆனா அந்த பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணானு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அப்படின்னு எப்படி சொல்றேன் அப்படின்னா அர்ச்சனான்ற ஒரு பொண்ணுக்கு அந்த நிகரமா தூரம் கேவலமா பண்றான் இது வந்து ஒரு பொண்ணா இருந்துகிட்டு அந்த நிக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுதே அப்ப இதெல்லாம் என்ன பிரவி அப்படின்னு சொல்றான் சோ அர்ச்சனா ஹேட்டர்ஸ் சரிங்களா நீங்க அர்ச்சனாக்கு எதிராக கமெண்ட் பண்றேன் போட்டுட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தை உங்களையும் அவமானப்படுத்திக் கொள்ளாதீங்க அர்ச்சனா நெருப்பு அவங்களோட வெற்றியை நீங்க மட்டுமில்ல எந்த இதாலையும் தடுக்க முடியாது சரிங்களா மக்களை நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி